வெல்கம் டு வானவில் ப்ளஸ் டிவி நேயர்களே. நம்மளுடைய வானவில் ப்ளஸ் டிவியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்சிகளத்து நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம். ஒரு தம்பி முந்தி முந்தி பேசிகிட்டு இருக்காரு, அவர் என்ன பேசுகிறாருன்றதை கேட்போம். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். சொல்லுங்கள், ரொம்ப ஆர்வம். எங்கேருந்து பேசுகிறீங்க? விழுப்புரம். ஓ, விழுப்புரத்தில் இருக்கிறீங்க, ரைட்டு. விழுப்புரத்தில் உங்கள் அந்த புறம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு சார். சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தைகள்லாம் இருக்கா? ரெண்டு பையன் இருக்காங்க சார். சரி, ஓகே. என்ன பிரச்சனை தம்பி? சார், நான் வந்து டெய்லர் சார், தேர்ந்தெடுக்கிறேன். சரி, டெய்லரு. ஓகே. ஆமாம் சார். ரைட்டு. லைட்டாக தொப்ப வருது. ஆமாம் சார். நல்லா மிதிக்கிறீங்க, ஆனால் நடக்கிறது இல்லை. அப்போ நடப்பீங்களா? சரி, நல்லா வந்து நீங்கள் வந்து வயிறு வந்து தொப்பை போடுது அப்படின்னா உங்களுடைய தொழில் தான் அதுக்கு காரணம். ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கலோரி திறனை வந்து நல்ல எரிக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ நிறைய இட்லி தோசை நிறைய எடுக்கிறீங்களா? நைட்லலாம் என்ன சாப்பிடுவீங்க? நைட்டில் சப்பாத்தி சாப்பிடுங்க. நைட்டு சப்பாத்தி குருமாவா? ஆமாங்க. சரி, எப்போ சாப்பிடுவீங்க நைட்டு? சரி, நைட் 8 மணிக்கு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட் நைட் சாப்பிடாதீங்க. ஸோ வந்து இரவு நேரம் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வந்து இஞ்சி துவையல், பூண்டு துவையல், சரியா, நெல்லிக்காய் துவையல், சட்னி மாதிரி பண்ணிக்கலாம். இஞ்சி சட்னி, பூண்டு சட்னி, நெல்லி சட்னி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ வந்து சப்பாத்திக்கு நிறைய குருமா சார்ந்ததெல்லாம் எடுக்கிறீங்கன்னா நிறைய எண்ணெய் சேர்ப்பாங்க, சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. நீங்கள் வந்து கொஞ்சம் கோதுமை கஞ்சி மாதிரி கொஞ்சம் ரெகுலராக எடுங்க. பூண்டு கஞ்சி ஒரு நாள் சாப்பிடுங்க, இல்லை இஞ்சியவே நல்லா விழுதாக அரைச்சி உங்கள் வீட்டை மாவை சொல்லி கஞ்சி மாதிரி காய்ச்ச சொல்லுங்கள். இஞ்சி கஞ்சி மாதிரி சாப்பிடுங்க. பொங்கலை வந்து செமி சாலிடாக செஞ்சு இரவு நேரத்தில் சாப்பிட்லாம், சரியா? சில நேரங்களில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மாதுளம்பழம், செவ்வாழை, அந்த மாதிரி இயற்கை உணவுகளையும் கொஞ்சம் விடாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க. இரவு நேர உணவை சரியான முறையில் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டீங்க அப்படின்னால வயிறு போடாது. தினசரி ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வாக்கிங் போங்க, நிறைய தண்ணி குடிங்க. 4 லிட்ரு தண்ணியாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும். ரெகுலராக தண்ணி குடிங்க. தேவையில்லாத இப்போ அந்த டெய்லராக இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு டீ வரும், திடீர்னு ஒரு பஜ்ஜி வடை வரும், அதை வாங்கி சாப்பிடுவீங்க. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எண்ணெய் அதிகமாகி அடிவயிறில் வந்து சதை போட ஆரம்பிச்சிடும், சரியா? ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து கவனமாக பாருங்கள். நம்ம நிகழ்ச்சி பாத்ரூம் போன பிரச்சனை ஆகுது. பாத்ரூம் போகுதா போகலையா? எரியுதா? ஓகே, அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கம்ப்ரஸ் வந்து அந்த இடத்துல வரும். மலந்தள்ளக்கூடிய நரம்புகள் வந்து சரியாக வேலை செய்யாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், டெய்லி வந்து ஒரு கொய்யா பழமும் திராட்சை ஜூஸும் டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்ப சாப்பிட்டு படுத்து பாருங்கள், மலம் ஃப்ரீயாக வந்து. இல்லையா, ஒரு வாழைப்பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒரு டம்ளர் கிரேப் ஜூஸு, மலச்சிக்கல் வரவே வராது, பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சி என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்சிகளுக்கு நிகழ்ச்சி. மேஜர் டிப்ரெஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அதில் வந்து டைஸ்தீமியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்குது. ஒரு சில ஆண்களும் சரி பெண்களும் சரி எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, அவிஞ்சு அவிஞ்சு பேசுவாங்க. ஸோ வந்து என்ன பேசுகிறோன்னே தெரியாது, இதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, சம்பந்தமே இருக்காது. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சில ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், வாங்கி கொடுத்த பேனா வந்து சரியாக எழுதாது, நம்மால் உதறுவான். ஒரு சொட்டு இங்கு வந்து சட்டையில் போட்டுரும், அதுக்கு அம்மாவும் அப்பாவும் வந்து அவனை கரைச்சி குடிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து கைடன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஒரு குழந்தைக்காக இருந்தாலும் சரி ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 4 விதமான கவுன்சிலிங் தேவை. ஒன்று வந்து பேரண்டல் கவுன்சிலிங். இந்த பேரண்டல் கவுன்சிலிங்கிறது வந்து அம்மா வந்து சரியான முறையில் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை, புத்திமதிகளை, அறிவுரையை, மாரல் ஸ்டோரிஸ்லேருந்து எல்லாத்தையும் சொல்லித்தரணும். பாசிட்டிவ் அப்ரோச்சை வந்து அம்மா வந்து கொடுக்கணும், அப்பாவும் அதே மாதிரி செயல்படணும்.
அதே போல் வந்து டீச்சர்ஸ் வந்து சரியான முறையில் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஏற்றி வச்சு பேசுகிறதும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறதும் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நாம் அதெல்லாம் கல்விக்கூடங்களில் வந்து நிறைய பார்க்குறோம். ஒரு பையன் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து ரிச்சான பையன் வந்து ஒரு ஸ்கூலில் வர்றான்னு வைங்க, அவனை எப்படியெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணலாம், அவனை எப்படியெல்லாம் மழுங்கடிக்கலான்னு சொல்லியெல்லாம் சில டீச்சர்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. டீச்சர்ஸ் கவுன்சிலிங்கிறது வந்து எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஒரு பையனை வந்து ஏற்றி வச்சும் ஒரு பையனை இறக்கி வச்சும் பேசக்கூடாது. நாம் சமீபத்தில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், சென்னையில் ஒரு பிள்ளை ஒரு பெண் பிள்ளை வந்து அது வந்து படிக்குது, அது சரியாக படிக்கல, சரியாக ஹோம்ஒர்க் எழுதல, அவங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் அம்மாட்ட சொல்லிடுவேன் சொல்லி மிரட்ட, அது கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதை என்ன பண்ணுச்சு, குளத்தூர் போகிற வழியிலே ஒரு 16 மாடி பில்டிங்கில் 16வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? டீச்சர் தான் காரணம். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணுமே வழிய, எல்லோரையும் 100 மார்க் வாங்க வைக்கணுன்ற எண்ணத்தில் வந்து எந்த டீச்சர்ஸும் செயல்படக்கூடாது. ஒரு சிலருக்கு பாஸு, ஒரு சிலருக்கு ஃபெயில் வரத்தான் செய்யும். வந்தால் வந்துட்டு போகுது, ஏன் ஃபெயிலானால் பாஸ் ஆக முடியாதா? ஸோ அது வந்து மாணவர்களுக்கு புரியாது. அவங்க வளரக்கூடிய பருவம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை நாம் உடைச்சோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கோம். ஒரு வீட்டில் அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரே ஒரு பெண் குழந்தை, அவர் வந்து அவங்க அந்த பெண் குழந்தை வந்து இப்போ ரிமோட்டை மாற்றிட்டு டிவி பார்த்துட்ருக்கு. டிவி பார்க்குறப்ப வந்து அவர் வந்து இப்போ ஹோம்ஒர்க் எழுதாத படிக்காத சும்மா அந்த மாதிரி தான் பார்த்து கெட்டுப்போ சீரழிஞ்சு போகணும்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் போகிறாரு. போயிட்டு வர்றதுக்குள்ளே ஃபேனில் வந்து அந்த புள்ளை தூக்கு மாட்டி செத்து போச்சு. சாதாரண ரிமோட்டு பிரச்சனை. ஆமாம், ரிமோட் அப்பா கேட்டார், கொடுக்கலன்றதுக்கு அப்பா சில நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்ல இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. ஒரே ஒரு பெண் குழந்தை, ப்ளஸ் டூ படிக்கிற பெண் குழந்தை. சாதாரணம். ஏன்னா வந்து அவங்கள வந்து ரொம்பவும் ஆன்சைட்டியை நாம் உருவாக்கக்கூடாது. இன்றைக்கெல்லாம் வந்து குழந்தைகளாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் பார்த்தா மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் சரியான ஃபீட்பேக் வாங்க முடியும், அவங்ககிட்டருந்து நீங்கள் சரியான வந்து ஒர்க் அவுட் வந்து வாங்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு டைஸ்தீமியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டிஸார்டர்ஸ் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தயவுசெய்து உங்களுடைய மூடை முதல்ல மாற்றிக்கங்க. நீங்கள் வந்து மேஜராக மென்டலாக இருந்தீங்கன்னா வளரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நீங்கள் மென்டல் ஆக்கிடுவீங்க, மனவியாதிக்கு உள்ளாக்கிடுவீங்க. அதனால் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்யணும், எதுக்காக குழந்தை பார்த்தீங்கன்றதெல்லாம் யோசிக்கணும். சரியா யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் வந்து நல்லது. பேரண்டல் கவுன்சிலிங் முக்கியமானது, டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முக்கியமானது, டாக்டர்ஸ் கவுன்சிலிங் முக்கியமானது. ஏன்னா வந்து நம்ம வந்து பெரிய ஒரு 120 கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜெனட்டிக்காக வரக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்து நிறைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நாட்டில் இன்றைக்கும் வந்து ஒரு 45 மனநல மருத்துவமனைகள் மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா எல்லோரும் பாசிட்டிவாக இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. அந்த ஃபீல்டை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எப்போவுமே வந்து மனசு ஒழுங்காக இருந்ததுனாலே வந்து மனம் பாதி மருந்து பாதி தான். நீங்கள் ஒரு மருந்து எடுக்கிறீங்கன்னா கூட இந்த மருந்து நல்லா கேட்கும் அப்படின்னா கேட்கும், கேட்காதுன்னா கேட்காது. சரியா? அதனால் வந்துட்டு வந்து சரியான முறையில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த டைஸ்தீமியான்னு சொல்லக்கூடிய டிஸார்டர் வராமல் பார்த்துக்கணும். ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்க, அடாலசன்ட் பீரியடில் இருக்கிறவங்களை வந்து தட்டி கொடுங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு வரும் அந்த நேரங்களில் வந்து லவ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து பக்குவமாக சொல்லணும். இந்த லவ் என்பது நல்லா உள்ளன்போடு வந்ததா இல்லை உடல் கவர்ச்சி அடிப்படையில் வந்ததான்றதை எப்படி நீங்கள் சிம்பாலிக்காக சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். சொன்னால் தான் அது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கும். அதே மாதிரி தன்னோட குடும்ப சூழ்நிலையை நீங்கள் சொல்லலாம், இது வந்து தப்புப்பா தப்புமா, நம்ம குடும்பத்துக்கு இது சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லணும், பக்குவமாக எடுத்து சொல்லணும். பண்பட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறப்ப வந்து ஈஸியாக சரியாகும். ஸோ அதே மாதிரி இந்த மூடு டிஸார்டர்ஸில் நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பைபோலர் டிசார்டர்னு சொல்லுவோம். அந்த பைபோலர் டிசார்டர்ன்றது வந்து ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ திடீர்னு வந்து நல்லா ஜாலியாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, சனி ஞாயிறு நல்லா ஜாலியாக இருக்கிறது, திங்கள் செவ்வாயில் வந்து மூடாயிடுறது, மூட் அவுட் ஆயிடுறது, மூடு ஸ்விங் ஆயிடுறது, இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த இந்த டிசார்டர்ஸ் எப்படி வருது அப்படின்னு வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு சிலருக்கு வந்து ட்ரக் இன்டியூஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்.
போதைப் பொருளுக்கு அடிமையான அடாலசன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டீனேஜ் பருவத்தினர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது நிறையா இருக்குது. எவ்வளவோ நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம், மென்டல் டிஸார்டர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நாம் சொல்லவே தேவையில்லை, தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் வந்து நல்லா தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடித்தே வந்து தண்ணி அடிக்க முடியாத சூழலுக்கு தம்பியோட தம்பி தள்ளப்படுறான் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் அதிகமாக அடிச்சிங்க, ஆல்கஹாலுக்கு வந்து நீங்கள் அடிமையானீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து மனம் சார்ந்த பிரச்சனை, மன அழுத்தம் எல்லாமே வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மது புகை போதை இல்லாத ஒரு சூழலை வந்து உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கங்க. நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட லைஃப் ஸ்டைல் எத்திக்ஸை வந்து ஒழுங்கான முறையில் கொண்டு போங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி போகிறப்போ வந்து உங்களுக்கு வந்து மூடு டிஸார்டர் வந்து வராது. ஸோ வந்து எப்போவுமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி, மூடு ஸ்விங் ஆகாத மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. ஒரு சிலர்லாம் நிறைய காஃபி டீ எல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க. காஃபியில் இருக்கக்கூடிய காஃபின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து உடம்புக்கு அதிகமாக போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான மறதித்தன்மையை உருவாக்கும், மழுங்கல் தன்மையை உருவாக்கும். திடீர்னு தலைவலி இருந்தால் கூட காஃபியவோ டீயவோ சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் அதிகமாகும். அதிகமாக வந்து காஃபின் வந்து எடுக்கிறப்போ வந்து கல்லீரல் சார்ந்த நோய்கள் வரும். கல்லீரல் சார்ந்த நோய்கள் வந்தாலே வந்து மன அழுத்தம் சாதாரணமாக வந்துடும். ஸோ மன கலக்கம், அது மாதிரி வந்து பித்தம், இவனு பித்து பிடிச்சிருச்சுன்னு சொல்கிற பித்து அப்படின்னாலே வந்து அது அதீதமான உணவுலேருந்து வரக்கூடிய புளிப்புத்தன்மையை தான் அது குறைக்கும். ஸோ உடம்புல அதிகமான புளிப்பு, உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகுது அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து மிக எளிமையாக வந்துடும். ஸோ மூடு டிஸார்டர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல உணவுகள் எடுக்கணும். நிறைய கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உணவே மருந்து, உணவே விஷம் பகுதியில் இந்த பீஸா சாப்பிட்றது, பர்கர் எடுக்கிறது, ஃப்ரைடு சிக்கன், ப்ராய்லர் சிக்கன்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். சோடா இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல இயற்கையான பாரம்பரியமிக்க நம்ம தட்ப வெப்பநிலைக்கு உகந்த உணவுகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப மன அழுத்தம் என்பது வரவே வராது, மூடு டிஸார்டரும் வரவே வராது.